Hi students, இப்போ example 1.13 பார்க்கலாம். Let a equal to 1, 2, 3, b equal to 4, 5, 6, 7 and function f is equal to 1, 4, 2, 5, 3, 6 be a function from a to b. Show that f is 1:1 but not onto function. a equal to 1, 2, 3 and b கொடுத்துட்டாங்க மற்றும் f is equal to 1, 4, 2, 5, 3, 6ன்னு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க. ஏயிலிருந்து பிக்கான சார்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏ பி கொடுத்துருக்காங்க, தென் ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, எஃப்ங்கிறது 1:1 ஆனால் ஆன் டூ கிடையாது, ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, மொதல் வந்து நம்ம இதை ஒரு அம்புக்குறி வரைபடம் மூலம் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக, அது 1:1 ஆன் டு 1 பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற செட்டை வந்து நான் அம்புக்குறி வரைபடத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏங்கிற செட்டில் 1, 2, 3 இருக்குது எழுதிட்டேன், அண்ட் பிங்கிற செட்டில் 4, 5, 6, 7 இருக்குது. தென் அதோட ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதான் சார்பு கொடுத்துருக்காங்க. அந்த சார்பை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 4 ரிலேஷன் இருக்குது. தென் 2, 5 2லேருந்து 5. தென் 3, 6 ஸோ 3லேருந்து 6. சரியா? இப்போ முதல் வந்து நம்ம 1:1 ஃபங்க்ஷனாக, அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பான்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றுக்கொன்றான சார்புனா என்னன்னு பார்த்தோம். எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் பி. அதாவது ஏவில் இருக்கும் வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான நிழல் உரு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து 1:1, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி இருக்கணும். அதாவது நிழல் உரு ரிப்பீட்டடாக வரக்கூடாது. பாருங்கள், 1க்கு மட்டும்தான் இந்த 4ங்கிற நிழல் உரு, 2க்கு 5ங்கிற நிழல் உரு, அண்ட் 3க்கு வந்து 6ங்கிற நிழல் உரு, அதாவது 6ங்கிற இமேஜ் இருக்குது. அப்போ எந்த இமேஜுமே ரிப்பீட் ஆகலை. அதனால் இதை வந்து ஒரு 1:1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாமா? ஓகே, அதை எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்னா, எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. சரியா? தெர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1:1. எனவே கொடுக்கப்பட்டுள்ள சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டூ, இல்லைனா இது வந்து மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன் டூவோட கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆன் டூவாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கணும். அதாவது வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கணும் இல்லையா? அதுதானே உங்களுக்கு வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனுக்குரிய கண்டிஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதில் ரேஞ்ச் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? எதெல்லாம் ரிலேஷனில் இருக்குது? 4, 5, 6 செகண்ட் செட்டில் ரிலேஷனில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ரேஞ்சில் எடுத்துப்போம். ஸோ 4, 5, 6. அடுத்தது துணை மதிப்பகம் இல்லைனா கோடமைங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? செட்டு ஃபுல்லாக, செகண்ட் செட் ஃபுல்லாக. ஸோ செகண்ட் செட் ஃபுல்லானா 4, 5, 6, 7 ஓகேவா? இப்போது இந்த ரேஞ்ச் வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கா? இல்லை இல்லையா? அதட் இஸ் ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு சி. தெர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டு, இஸ் நாட் ஆன் டு, இல்லைனா இந்த சார்பு ஒரு மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதி முடிக்கணும். தட்ஸ் ஆல்.